வாழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை அத்தனை தாய் தமிழ் உறவுகளுக்கும் அழகான வணக்கங்கள். நான் உங்கள் பாஸ்கரன், இந்திய இராணுவ வீரன். உறவினர்களே, ராஜேந்திர சோழத்தை அவரின் படை தளபதிகளை பற்றிய சிறுத்துளி உங்கள் பார்வைக்காக. ராஜேந்திர சோழத்தை அவரின் படை தளபதிகளுக்கு புகழஞ்சலி. சோழ பேரரசின் படையெடுப்புகளில் பங்கேற்று குருதி சிந்து தென்காசியா முழுக்க புலிக்கொடிய பறக்க காரணமான ராஜேந்திர சோழன் படையெடுப்புகளில் பங்கேற்ற தேவர் உலக கள்ளர் படைத்தளபதிகளின் புகழையும் நினைவு கூறுவோம். ஈழ படையெடுப்பு. ராஜேந்திர சோழர் ஈழ தேசத்தின் மீது படையெடுத்து ஈழ மண்டலம் முழுவதையும் கைப்பற்றினார். ஈழ படையெடுப்பில் பங்கேற்ற கள்ளர் தளபதிகள் ஈழத்தரையர், கண்டியர், சிங்களராயர் முதலிய பட்டங்களை பெற்றனர். கண்டியர்கள் வாழும் ஊர்கள் தஞ்சை வட்டத்தில் முத்துவீர கண்டியன்பட்டி, நந்தவம்பட்டி, மணையேறிவட்டி, ஆவாரம்பட்டி, புங்களூர் ஆகிய ஊர்களிலும், உரத்தநாடு வட்டத்தில் கக்கரை, பின்னையூர், மண்டலக்கோட்டை, நெல்லுப்பட்டு, ஆற்சுற்றிப்பட்டு ஆகிய ஊர்களிலும், மன்னார்குடி வட்டத்தில் பைங்கானாடு, தலையாமங்கலம், இடமலையூர், வடூர், திருக்களர், பெருங்காவளந்தான், கருவாக்குறிச்சி, சொக்கலாவூர், கீரலாந்தூர், சோழபாண்டி ஆகிய ஊர்களிலும், பட்டுக்கோட்டை வட்டத்தில் ஆவிகோட்டை, பெரியகோட்டை, அதிராம்பட்டினம் ஆகிய ஊர்களிலும், திருவையாறு வட்டத்தில் திருச்சின்னம்பூண்டி, மகாராசபுரம் முதலிய ஊர்களிலும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் கீழக்கரை மீட்டார்கோட்டை, புதுக்கோட்டை விடுதி, கீழாத்தூர் முதலிய பல ஊர்களிலும் வாழ்ந்து வருகின்றனர். சிங்களராயர் வாழும் ஊர்கள் காடுபட்டி, புதுக்கோட்டை, பைங்கானாடு, மன்னார்குடி. ஈழத்தரையர் திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் வாழ்ந்து வருகின்றனர். மராத்திய தேச படையெடுப்பு. ராஜேந்திர சோழத்தவரை இடைத்துறை நாடு என்னும் பகுதி மீது படைத்துரைத்தார். இப்பகுதியில் இன்றைய பம்பாய் மாகாணத்தில் உள்ள ரெய்ச்சூர் மாவட்டமாகும். இடைத்துறை நாட்டை கைப்பற்றிய கள்ளர் தளபதிகள் துறையாண்டார் என்னும் பட்டத்தை பெற்றனர். இப்பட்டமுடைய கள்ளர்களின் பெயரிலேயே உரத்தநாடு வட்டத்தில் துறையாண்டார் கோட்டை என்னும் ஊரே அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மண்ணை கடக்க படையெடுப்பு. கர்நாடகாவில் உள்ள மண்ணை கடக்கம் என்னும் பகுதி மீது படையெடுத்த ராஜேந்திர சோழன் இப்படையெடுப்பில் பங்கேற்ற கள்ளர் தளபதிகளுக்கு மன்னையார், கடக்கம் கொண்டார், கொடிக்கம் உண்டார் ஆகிய பட்டங்களை அளித்தார். மன்னையார்கள் தஞ்சையில் நாஞ்சிகோட்டை, அதினாம்பட்டு, விலார் முதலிய ஊர்களிலும் பெருமளவில் வாழ்கின்றனர். கொடிக்கம் உண்டார்கள் உரத்தநாடு வட்டத்தில் பனையகோட்டை, சின்ன புலிக்காடு மற்றும் நாகை மாவட்டத்தில் சொக்கநாதபுரம் முதலிய ஊர்களில் வாழ்ந்து வருகின்றனர். சக்கரகோட்ட படையெடுப்பு. வேங்கி நாட்டின் வடவாள் விசாகப்பட்டினத்திற்கு வடக்கே வத்ச நாட்டின் ஒரு பகுதியாக இருந்தது. சக்கரகோட்டம் இப்படையெடுப்பில் பங்கேற்ற கள்ளர் தளபதிகள் சக்கர நாட்டார் என்னும் பட்டத்தை பெற்றனர். இப்பட்டமுடைய கள்ளர் மரபினர் இன்று மன்னார்குடி வட்டத்தில் வாழ்ந்து வருகின்றனர். வங்காள படையெடுப்பு. வங்காள தேசத்தில் உள்ள தக்கலாடம், உத்தரலாடம் ஆகிய பகுதிகளை கைப்பற்ற ராஜேந்திர சோழத்தேவர் படையெடுப்பில் பங்கேற்ற கள்ளர் தளபதிகளுக்கு அளித்த பட்டம் இலாடராயர். இப்பட்டமுடைய கள்ளர்கள் மன்னார்குடி வட்டத்தில் வாழ்ந்து வருகின்றனர். கடாரம் படையெடுப்பு. மலேயாவின் மேற்கு கரையில் தென்பகுதியில் இன்று கெடா என்று பெயருடன் அமைந்துள்ள இப்பகுதியை ராஜேந்திர சோழத்தேவர் கைப்பற்றினார். இப்படையெடுப்பில் பங்கேற்ற கடாரத்தரையர் கள்ளர் வம்சத்தினர் இன்றும் புதுக்கோட்டை மாவட்டம் வாராப்பூர் நாட்டு பச்சையக்கோட்டையில் வாழ்ந்து வருகின்றனர். சுமித்ரா படையெடுப்பு. ராஜேந்திர சோழத்தேவர் சுமித்ரா என்னும் சுவர்ணத்தீவில் உள்ள ஸ்ரீ விஜயம் என்னும் ராஜ்யத்தை கைப்பற்றினார். இப்படையெடுப்பில் பங்கேற்ற கள்ளர் தளபதிகள் ஸ்ரீ விஜயாத்தேவர், விஜயராயர் முதலிய பட்டங்களை பெற்றனர். விஜயராயர் பட்டமுடைய கள்ளர் மரபினர் உரத்தநாடு வட்டத்தில் பஞ்சநதி கோட்டை, நெல்லுப்பட்டு, ஈச்சங்கோட்டை, கருக்காகோட்டை முதலிய ஊர்களிலும், தஞ்சையில் விலார், முனியூர், அவளிநல்லூர் முதலிய ஊர்களிலும், மன்னார்குடி வட்டத்தில் சேருங்குளம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருக்களம்பூர், வாண்டாக்கோட்டை முதலிய ஊர்களிலும் பெருமளவில் வாழ்கின்றனர். விஜயாத்தேவர் பட்டமுடைய கள்ளர்கள் பாப்பாநாடு வட்டத்தில் பரவலாக வாழ்ந்து வருகின்றனர். பாப்பாநாடு ஜமீன்தாரர்கள் விஜயாத்தேவர் பட்டமுடையவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்து படையெடுப்பு. தாய்லாந்து நாட்டில் உள்ள ஒரு பகுதியான மாப்பப்பலாம் ராஜேந்திர சோழனால் கைப்பற்றப்பட்டது. இப்படையெடுப்பில் பங்கேற்ற கள்ளர்கள் பப்பாளியார் என்னும் பட்டத்தை பெற்றனர். இப்பட்டமுடைய கள்ளர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர், வெள்ளைவெட்டான் விடுதி, பசுமலை, சத்தியமங்கலம் முதலிய பகுதிகளிலும், மன்னார்குடி வட்டத்தில் இடக்குலியூர் முதலிய ஊர்களிலும் வாழ்ந்து வருகின்றனர்.
நிக்கோபார் தீவு படையெடுப்பு. ராஜேந்திர சோழன் படையெடுப்பில் கைப்பற்ற பகுதிகளில் மானக்கவாரம் நிக்கோபார் தீவு என்பதும் ஒன்றாகும். இப்படையெடுப்பில் பங்கேற்ற கள்ளர்கள் மானக்கவரார் என்னும் பட்டத்துடன் திருக்காட்டுப்பள்ளி அருகில் பூண்டி மாதா கோயில் முதலிய ஊர்களில் வாழ்ந்து வருகின்றனர். பண்ணை படையெடுப்பு. ராஜேந்திர சோழன் சுமித்ரா தீவின் கீழக்கரையில் அமைந்துள்ள பண்ணை என்னும் பகுதியை கைப்பற்றினார். இப்படையெடுப்பில் பங்கேற்ற கள்ளர்கள் பண்ணையார் என்னும் பட்டத்துடன் இன்று வாழ்ந்து வருகின்றனர். அருமன தேச படையெடுப்பு. ராஜேந்திர சோழத்தை அவர் வென்ற நாடுகளில் ஒன்றான அருமன தேசம் கனடா நாட்டுக்கு அருகே உள்ளது. இப்படையெடுப்பில் பங்கேற்று வென்ற கள்ளர் தளபதிகள் அருமன் நாட்டார் என்னும் பட்டம் பெற்றனர். அருமன நாட்டார்கள் உரத்த நாடு வட்டம், கண்ணுக்குடி, மன்னார்குடி வட்டம், பயங்க நாடு முதலிய ஊர்களில் வாழ்ந்து வருகின்றனர். சோழ பேரரசர் ராஜேந்திர சோழத்தேவரையும் அவர்தம் பல தளபதிகளையும் மனமாற பாராட்டி வணங்குவோம். வெற்றிவேல் வீரவேல். நன்றி. உயர்திரு சியாம் சுந்தர் சமட்டியார் மற்றும் கார் சூர்யா சேண்டப்பிரியர். மேலும் பல மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட உண்மை வரலாற்றை தெரிந்து கொள்ள கள்ளர் படைப்பற்று யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யும். அப்படி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் கள்ளர் படைப்பற்று யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் பேஜுடன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.